ஒன்று மெமரிஸ் ஃபில் ஆகிடுது, இல்லைன்னா பேட்ரி போயிடுது. நேற்று எடுத்த வீடியோ வந்து பேட்ரி இல்லைன்னா ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ அதை தான் நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன் நேற்று வீடியோவில் அப்படின்னா, உங்களுடைய தனித்தன்மைகளை நீங்கள் வளர்த்துக்கோங்க. என்றைக்குமே காலம் யாருக்காகவும் நிற்காது. ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கான நிமிஷம். உங்களுடைய தேடல்களை நோக்கி உங்களுடைய பயணங்கள் இருக்கட்டும். நம்ம வேற யாரையோ பத்தி சிந்திச்சுட்டு, வேற ஒருத்தருக்காக வாழ்க்கையை இழந்துக்கிட்டு, இந்த மாதிரியான ஒரு ஒரு தப்பான தேடல்ல இல்லாம நம்ம வாழ்க்கையை நாம அழகா அமைச்சுக்கிறதுக்கு தேவையான விஷயங்கள் என்னன்னா, செல்ஃபா உங்களை க்ரூம் பண்ணிக்கணும். உங்களுடைய படிப்புல இருந்து, உங்களுக்கு தெரிஞ்ச தொழில்கள்ல இருந்து, கைத்தொழில்களா இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம வந்து நிறைய கத்துக்க வேண்டிய விஷயம். அந்த காலத்துல சொல்லுவாங்க, இன்னைக்கும் இருக்கு அந்த பழமொழி என்ன அப்படின்னா, கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நம்ம என்னதான் படிச்சிருந்தாலும், நம்ம ஒரு வேலையில ஒரு வேலை வாங்குற அளவுக்கான திறமையில தகுதியில இருந்தாலும், நம்ம வந்து சின்ன சின்ன கைத்தொழில்களை செய்து பழகிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். உதாரணமா பெண்களா இருக்காங்க அப்படின்னா, டெய்லரிங் கத்துக்கலாம், பூ தொடுக்கிறது கத்துக்கலாம், இந்த மாதிரி வீடியோஸில் எடிட்டிங் கற்றுக்கலாம், ஃபோட்டோ எடிட்டிங் கற்றுக்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பசங்களாக இருந்தாங்க அப்படின்னா, பசங்க பொண்ணுங்கன்ற டிஃப்ரெண்ட் இல்லை, இருந்தாலும் ஒரு சில நியதிகள் வச்சுருக்காங்கல்ல, அதுக்காக வேண்டி நான் இந்த சொல்லை இங்கே பயன்படுத்தியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய பைக்கை நீங்கள் சர்வீஸ் பண்ணலாம், உங்களுடைய சைக்கிளை நீங்கள் அந்த எண்ணெய் ஆயில் போடுறதுலேருந்து, என்ன அந்த பற்சக்கரங்கள்லாம் இருக்கும்ல சைக்கிளில், சைக்கிள் யாரும் யூஸ் பண்ணுறது இல்லை, ஆனால் சைக்கிள் உபயோகப்படுத்துறது ரொம்ப நல்ல விஷயம். அதில் இருக்கக்கூடிய பற்சக்கரங்களாக இருக்கட்டும், பிரேக்காக இருக்கட்டும், இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களை சரி செய்ய முடியக்கூடிய விஷயங்களை நாமளே சரி செய்துக்க பழகிக்கிறதும் ஒரு கைத்தொழில் தான். நம்மளுடைய துணிகள் வந்து பசங்க கூட கத்துக்கலாம். ஏதோ ஒரு இடத்துல நம்மளுடைய ட்ரெஸ் கிழிஞ்சிருச்சு அப்படின்னா, கிழிஞ்ச ட்ரெஸ்ஸையே போட்டுட்டு போகாமல் அதை வந்து கையால் தைச்சு பழகிறது ஒரு கைத்தொழிலாக இருக்கும். அதே கொஞ்சம் அட்வான்ஸாக பணம் இருக்குது அப்படின்னா, ஒரு தையல் மிஷின் வாங்கி போட்டு கூட அதை தைச்சு பழகலாம். இது மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள் நமக்குள்ளேயே சுற்றி சுற்றி இருக்குது. இந்த வேலை செய்தாதான் எனக்கு வந்து மரியாதை அப்படின்ற மாதிரி இல்லாமல், எந்த வேலை செய்தாலும் அந்த வேலையில் முழுமையாக நம்மளுடைய ஃபுல் எஃபர்ட்டையும் கொடுத்து நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, அந்த வேலையில நம்ம நல்ல பேரும் மரியாதையும் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது தான் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இன்னைக்கு என்னுடைய இந்த சிறு செய்தியின் மூலமா எல்லாத்துக்கிட்டையும் என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா, காலம் பொன் போன்றது, அதை தவற விட்டுறாதீங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான தேடல்களை நீங்க தேடுங்க. கைத்தொழில் ஒண்ணு கத்துக்கோங்க. இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையை மேம்பட செய்யும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.